Hello students, welcome to 1 plus 1 channel. Nick nama video la 9th standard chapter 1 example 1.18 paaka porom. Indha problem la pathina draw Venn diagram and shade the region representing the following sets appdin kuduthirukanga. Adhaavadhu indha moonu subdivision ku Venn diagram varayanum and the represent region ra shade pananum solirukanga. Adhaavadhu indha moonukku Venn diagram la represent pananum. Concept mattum marandradinga. A complement first நம்ம அடிக்கணும். A complementனா என்ன அர்த்தம்? A-வை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் எழுதணும்னு அர்த்தமா? அதே மாதிரிதான். அப்ப A-வை விட்டுட்டு மீதி எல்லா பிளேஸையும் ஷேட் பண்ணனும் அப்படினு அர்த்தம். அவ்வளவுதான் சிம்பிள் கான்செப்ட். புரியுதுங்களா? A-வை விட்டுட்டு மீதி எல்லா பிளேஸையும் ஷேட் பண்ணனும்னு அர்த்தம். ஓகே? காம்ப்ளிமெண்ட் வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிருக்கேன். யுனிவர்சல் செட்டையும் சேர்த்து ஷேட் பண்ணனும். A-வை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்ட். எதுக்கு மேலே காம்ப்ளிமெண்ட் இருக்கோ அதை விட்டுறணும்னு அர்த்தம். அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எழுதணும். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். இப்போது இந்த செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் போட்ட மாதிரி ஒரே டயக்ராமில் நம்மளால் போட முடியாது. ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பினா என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா தான் அதுக்கு காம்ப்ளிமெண்ட், அதாவது ஏ மைனஸ் பியை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் அடிக்கணும்னு அர்த்தம். அப்போ இதுக்கு ரெண்டு டயக்ராம் வரைய வேண்டியது வரும். ஃபஸ்ட்டு ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டயக்ராம், அடுத்த டயக்ராமில் தான் நான் இதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வென் டயக்ராம் வரைகிறேன். ஏ பி வென் டயக்ராம், ஒரு யூனிவர்சல் செட், இதெல்லாம் இருக்கணும் வென் டயக்ராம். என்ன கண்டுபிடிக்கிறோனோ அதை கீழே எழுதணும் கண்டிப்பாக, மறந்துடக்கூடாது. என்ன கண்டுபிடிக்கிறோனோ அதை கீழே எழுதணும் கண்டிப்பாக, மறந்துடக்கூடாது. இப்போ நான் ஏ மைனஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன். எப்படி கண்டுபிடிக்க போகிறேன் ஏ மைனஸ் பினா? அதுக்கு என்ன கான்செப்ட் ஞாபகம் இருக்கா? ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணி எடுத்துட்டு பேலன்ஸ் ஏல இருக்கிறது மட்டும் ஷேட் பண்ணணும். இந்த கான்செப்ட்ஸ்லாம் மறந்துடக்கூடாது சரிங்களா? ஆல்ரெடி நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணி எடுத்துடணும், எடுத்துட்டு பேலன்ஸ் ஏல இருக்கிறது மட்டும் ஷேட் பண்ணணும். இப்போ யூனிவர்சல் செட்டில் ஷேட் பண்ணல ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், காம்ப்ளிமெண்ட் காம்ப்ளிமெண்ட் வரும்போது மட்டும்தான் அதை பார்க்கணும். யூனிவர்சல் செட்டை ஷேட் பண்ணுற மாதிரி வரும், மற்ற டைம்லலாம் பண்ணக்கூடாது சரிங்களா? ஸோ இப்போ நான் ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் ஏல இருக்கிறது மட்டும் ஷேட் பண்ணியாச்சு. இன்னும் செகண்ட் சப்டிவிஷன் முடியல, ஏன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது ஏ மைனஸ் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு காம்ப்ளிமெண்ட், அப்போது இதை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். ஏ மைனஸ் பியை ஹோல் காம்ப்ளிமெண்ட்னா ஏ மைனஸ் பியை விட்டுட்டு மீதி எல்லா இடத்தையும் ஷேட் பண்ணணும். யூனிவர்சல் செட்டும் வரும் காம்ப்ளிமெண்ட் வந்துருச்சுனாலே. அப்போது இந்த இடம் தான் ஏ மைனஸ் பி, இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் கான்செப்ட். ஓகே, அடுத்து தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் வந்து ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு ஒரு டயக்ராமில் நான் கண்டுபிடிக்கணும். அடுத்த டயக்ராமில் தான் ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட் என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஏஐயும் பியையும் ஜாயின் பண்ணணும், ஏஐயும் பியையும் ஷேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஏ யூனியன் பி. இப்போ அடுத்த டயக்ராமில் ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். காம்ப்ளிமெண்ட் வந்துட்டாலே அதை தவிர்த்துன்னு அர்த்தம். ஏ யூனியன் பியை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் ஏ யூனியன் பி த ஹோல் காம்ப்ளிமெண்ட். புரியுதுங்களா? ஏன் இதுக்கு மட்டும் ரெண்டு டயக்ராம் போட்டிருக்கோம் இந்த சம்ஸ்க்கெலாம்? ஏன்னா ஒன்று கண்டுபிடிச்சா தான் அதிலிருந்து தான் அடுத்த நான் ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஸோ கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும் சரிங்களா? ஸோ கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.